ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சரி முக்கா கூவை எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பொறுக்க பூலோட் அரிசியை, அதாவது கவுனி அரிசின்றது தமிழில் சொல்லலாம், நம்ம நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு கப் சீனி, ஒரு கப் தேங்காய் பால், ஒரு கப் மைதா மாவு, அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் பேண்டான் ஜூஸ், ஸ்க்ரூ பாயின் ஜூஸ் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொரு கப் தேங்காய் பால். மொத்தம் நம்ம 2 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கோம். பார்க்க போனால் அது வந்து ஒவ்வொரு கப்பாக பிரித்து வச்சுருக்கோம். அப்புறம் க்ரீன் கலர், இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் நம்ம நைட்டே ஊற வச்சு வச்சுருந்த நம்மளோட க்ளுட்டீனியஸ் ரைஸ், அதாவது நம்மளோட கவுனி அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து அதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நம்ம 10 நிமிஷம் கிட்ட இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சு கிளறி ரெடி பண்ணிக்க போகிறோம். அது கொஞ்சம் அவிய விடலாம். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரூ பாயின் லீஃப் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது அடுப்புலேயே இருக்க சமயத்தில் நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் மைதா மாவு சேர்த்துட்டு அதில் ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா அதில் 1 கப் சீனி சேர்த்துட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பேண்டான் ஜூஸையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போது இதில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம வந்து க்ரீன் கலர் சேர்க்குறோம். க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு வேணாட்டால் நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. நம்ம கலர் சேர்த்தோன்னா அந்த அவுட்கம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து கலர் சேர்த்துருக்கேன். இப்போது இதுலேயும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணுறதுனால அதில் ஏதாச்சும் கட்டி கட்டியாக இருந்தால் கூட அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் தடவியாச்சு. இதில் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அரிசி எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம வந்து இப்படி அமுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அது நல்லா சரிசமமாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் இதை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை கலர் மிக்சரை வந்து ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை லோ ஹீட்டில் 30 நிமிஷத்துக்கு அவிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா வந்து நம்ம 3 மணி நேரம் கிட்ட வச்சோம் நம்ம ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு இப்படி கத்தி வச்சு நீங்கள் நல்லா இது பண்ணிவிட்டு இப்படி கொட்டினீங்கன்னா சூப்பராக அது வந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு. இதை வந்து இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். வாங்க பீஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், அது கத்தியில் கூட ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளோட. இதை வந்து நீங்கள் வந்து பீஸ் போட்டுருங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி பீஸ் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.